வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு விலாகில் வந்து சிவாங்கியோட ட்ரெஸ் ரீக்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போனோம், எப்படி எடுத்தோம், எப்படி தச்சோம் அப்படின்றது தான். ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதை தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வித் தட் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. என்ன மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள், ஆக்னி மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து அட் அ டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதுதான் டெர்மாகோல இருந்து சாலசனமைட் ரேஞ்ச். இதில் வந்து உங்களுக்கு சாலசிலிக் ஆசிடும் இருக்குது, நயாசனமைடும் இருக்குது. ஸோ சாலசிலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் பிம்பிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணி அதை வந்து கம்மி பண்ணுவோம், சீக்கிரமாக வந்து அதோட அக்ரெசிவ்னஸை வந்து குறைக்கும். நயாசனமைட் பார்த்தீங்கன்னா ஆக்னி மார்க்ஸ், ஸ்பாட்ஸ், இந்த டார்க்கா பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ சைட் பை சைடு உங்களுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு வேலை நடக்கும். அதாவது ஆக்டிவ் பிம்பிள்ஸையும் குறைச்சிரும், ஸ்பாட்ஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாலசனமைடு ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான். இதில் உங்களுக்கு 2% சாலசிலிக் ஆசிட் இருக்கு அண்ட் 2% நயாசனமைடு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்கேப்சுலேட்டட் சாலசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்கின்ல வந்து டீப்பராக பெனிட்ரேட் ஆகி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து இந்த ரொட்டீனை கண்டினியூ பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இதுதான் சாலசனமைடு ஆன்டி ஆக்னி ஃபேஸ் சீரம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸை ட்ரை பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு கொஞ்சமா குட்டி டிராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம், மாய்ஸ்சரைசர் மறக்காம யூஸ் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடா வச்சுக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு ஆசையாக இருந்தனா என்கிட்ட ஒரு கூப்பன் கோட் இருக்கு, மேபிள் 2023 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது நீங்கள் அஃபிஷியல் டெர்மாகோலோட வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம், லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஒரு வாட்டி டெர்மாகோலோ பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட ஆர்டர் வந்து ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷனோட டைப் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெர்மாகோலோட எல்லா ப்ராடக்ட்ஸும் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. எந்திரிச்சிட்டேன் கிளம்பியாச்சு. மேக்கப்லாம் போட போகிறதுல ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும், அதனால நான் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், லிப் க்ளாஸ் அது மட்டும்தான் போட்டு போகிறேன். ஹேரும் லூஸாக விட போகிறதில்ல. நேற்று தான் ஹேர் வாஷ் பண்ணேன், பட் ஆனாலும் லூஸாக விட்டால் வெக்கையாக இருக்கும். அதனால் பூனி டெயில் மட்டும் போட்டு போகிறேன். இதான் டாப், கீழே ஜீன் போட்டிருக்கேன். இந்த டாப்பே நான் வந்து ரெண்டு மூணு டாப்பு தேடி போட்டு பார்த்து இதை எடுத்தேன். என்னை எப்பயும் போடுற ஜீனை காணும். ஸோ இப்போ வந்து என் தம்பி என்னை அங்கே ட்ராப் பண்ணிடுவான் டேரெக்டாக பொட்டிக்கே. ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன ட்ரெஸ் ட்ரை பண்ணுவோம். உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கால் தான் அலோடா, வீடியோ எடுக்கிறதுலாம் அலோட இல்லையா. மேபி பார்ப்போம், நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டியாக சேனல் இருக்குது, நான் அதில் வ்ளாகுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறீங்க பாய். அண்ட் இன்னொரு குட்டி அப்டேட் என்னன்னா, நான் என்னோட நெயில்ஸ் அண்ட் லேஷ் ஸ்டுடியோ வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இனிமேல் என்னோட நெயில்ஸ் இந்த மாதிரி தான் கியூட் கியூட்டாக இருக்க போது. இப்போ இனாகுரல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 40% இருக்கு. ஸோ உங்களுக்கு சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 rupees இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும் இல்லை லேஷ் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை ரீச் அவுட் பண்ணலாம். நான் என்னோட ஸ்டுடியோ ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதை வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து சர்வீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ கிளம்பி விட்டோம். இப்போலாம் வந்து எப்பயுமே கால் வந்து இந்த செருப்புக்குள்ளே தான் போகுது. நான் புக்கிங்காகவே இந்த க்ராக்ஸ் வாங்கினேன், பட் ஆனால் எப்போ வெளியே போகும்போதும் பழக்க தோஷத்தில் அந்த செருப்பு மட்டும்தான் போட்டு போகிறேன். அன்னைக்கு நம்ம கிளம்புறதுக்கே ஒரு 12 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உச்சி வெயில் மண்டையை பொலந்தது, பயங்கர ஹீட்டு. அங்கே பாரிஸ் போயிட்டு ஆஷா வந்து ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஸ்ரீ புட்டிக்கு இருக்கு இல்லையா, நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கே போகலாம், அங்கே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் கிடைக்கும் அப்படின்ட்டு மேப்பில் போட்டு போனேன். பட் ஆனால் அது ஒரு இடத்துல நின்றுச்சு, பார்த்தா அது அந்த லொக்கேஷன் கிடையாது போல். பக்கத்தில் சந்தில் மாறி போகணும். அங்கே போயிட்டு ஆஷா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் அப்போ தான் ஒரு 5 minutes முன்னாடி வந்திருந்தாங்க. அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு கலர் கோடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கலர்ஸில் நீங்கள் ஏதாவது காஸ்டியூம் வேர் பண்ணிட்டு வாங்க, ரெட் கார்பெட் லுக் மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த கலரில் கோல்டு, பிளாக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம். அது அது மட்டும் அவங்க காட்டவே இல்லை. அவங்க கிட்ட அந்த மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3000, 4000, 5000 குள்ளே தான் இருக்குது. பட் ஆனாலும் வந்து
கலெக்ஷன் நாங்கள் வந்து ரொம்ப இந்த கலரில் தான் வேணும் அப்படின்றனால எங்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. ஃபோட்டோஷூட்ஸ் அந்த மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, அதெல்லாம் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு காஸ்ட்யூம் வேணும்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம், ரேட் கம்மியாக இருக்குது. அது தவிர்த்து மேலே இன்னும் அன்ஸ்டிச்ட் லெஹெங்காஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் மேலே ஒரு ரவுண்டு கோல்டு கலரில் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு மேலே போனது. ஆஷாக்கு அந்த லெஹெங்கா வச்சு பார்த்தாங்க, ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. சரி இன்னொரு கடையிலையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துலேயே இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே போனோடனே மெட்டீரியல் வந்து பார்த்தோம், எனக்கு போனோடனே என் கண்ணில் மாட்டினது இந்த துணி தான். ஆஷா சும்மா வச்சு பார்த்தாங்க, அது ரொம்ப ஃபெதர் மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரெண்டு பேரும் கஸ்டமைஸ்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்து தச்சிருவோம் அப்படின்னு எனக்கு வந்து மைண்டில் ஷிவாங்கி ஒரு ட்ரெஸ் ஓடிட்டே இருந்தது, அந்த மாதிரி பண்ணலாமே அந்த மாதிரி பண்ணலாமேன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் எடுத்து எடுத்துருவோம், அதுக்கப்புறம் எப்படியாவது பார்த்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியும் அப்படின்றனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஆஷாக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே தான் உட்காந்து அவங்க டிசைட் பண்ணாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பேண்ட் மாதிரியா இல்லை ஸ்கர்ட் மாதிரியா அப்படின்ட்டு. ஸோ அதனால் மெட்டீரியலுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எவ்வளோ எடுக்கணும், எந்த மீட்ரு துணி அப்படின்னு பார்த்து எடுத்தோம். எடுத்துகிட்டு பில் போடுற இடத்துல பெல்ட் ஹிப் பெல்ட் மாதிரி ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு அந்த பெல்ட் மட்டுமே 1000 ருபீஸ் ஆச்சு. எனக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1800 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஒரு டிசைனர் இருக்காங்க, இங்கே நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட போகலாம் அப்படின்னு நடக்கும்போது ஆஷா அவங்களோட பசங்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பசிக்குது அப்படின்ட்டு பானிபூரி சாப்பிட்டோம். பாரிஸ் போயிட்டு பானிபூரி சாப்பிட்லாம்னா எப்படி, பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோடனே காரமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு கரும்பு ஜூஸும் குடித்தோம். வெயில்லாம் அப்படி ஒரு வெயில், இங்கே கரும்பு ஜூஸ் அப்போ தான் நாங்கள் கேட்டுட்டோம், எங்களுக்கு அடுத்து கேட்டவங்களுக்கெல்லாம் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் ஆஷாவோட பையன் வந்து ரொம்ப கோவப்பட்டார், அவர் என்ன நாங்கள் கேட்குறோம் கொடுக்காம இங்கே கொடுங்க இங்கே கொடுங்க அப்படின்ட்டு தைரியமாக அவர் இருப்பா கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருந்தார். அந்த ஜூஸ் குடிக்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, டெய்லர்கிட்ட நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டோம்னா ஜுவல்ஸ் எப்படி எடுக்கிறது, துணி வச்சு தானே எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜுவல்ஸ் வாங்கிடலான்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே சாலிடாக 2 hours, 2.5 hours ஆயிருக்கும், ஒரு ஒரு இது தான். பட் ஆனால் நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 2-3 sets சேர்த்து எடுத்தேன், ஒன்று செட் ஆகலைன்னா இன்னொன்று போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பயங்கர லேட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐ திங்க் 1.5 kilometers என்னமோ நடந்து வர மாதிரி இருந்தது. அது அந்த சந்துக்குள்ளே அந்த வெயிலில் வெயிட்டு தூக்கிட்டு நடந்து வரணும்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டெய்லரை கண்டுபிடிச்சி போனால் அவருக்கு வந்து அந்த டைமில் தைச்சி கொடுக்க மாட்டேனே சொல்லிட்டார், வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அவர் கையில் வச்சுருந்தது நான் கேட்ட மாடலோட அதே சேம் டிட்டோ பேண்ட் தான் வச்சுருந்தார். பட் ஆனால் தைக்க மாட்டேன் அப்படின்ட்டார். நம்மளுக்கு ஈவெண்ட் ரொம்ப கிட்ட இருந்தது, அதனால் ஆஷா அங்கேருந்தே வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே கிளம்பிட்டாங்க. பிகாஸ் அங்கேருந்து திருப்பி நடந்து வரணும்னா பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து என் தம்பியை வர சொல்லிட்டேன். அதனால் நான் அங்கேருந்து என்ன பண்ணிட்டேன்னா மொனைக்கு மெயின் ரோடு வரைக்கும் வந்துடலாம், அவன் அப்போ பைக்கில் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நடந்து வரும்போது அப்படியே வேடிக்கை விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரெண்டு கையிலையுமே வந்து லக்கேஜ் இருந்தது. அதனால் அப்படியே நம்ம வந்து பைக்கில் ஏறி கிளம்பியாச்சு. பயங்கர பசி, சாப்பிட்ருவோம்னு நினச்சேன் பட் லன்ச் சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கு போய் தான். அதுவே ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் முடிக்கிறதுக்கே. ஹாய், இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்போ தான் குளிச்சுட்டு வந்து லைட்டாக காம்பேக்ட் பவுடர் போட்டேன், அதுக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து மாமாஅர்த்லேருந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணேன், உடி ப்ரௌன் அப்படின்ட்டு. ஸோ எதுவுமே போடாத மாதிரி, அவங்க மாதிரி நியூ ஷேடாக இருக்குது. இது வந்து மேக்ஸ்லேருந்து எடுத்த புது டிஷர்ட் க்ராப் டாப் மாதிரி. இன்றைக்கி வந்து நம்ம நேற்று வாங்கின மெட்டீரியலை வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறோம். வி ஹாவ் ஒன்லி 3 to 4 days இந்த இல்லை இல்லை 3 days தான் இருக்குது. 3 days யார் தைச்சு தருவாங்க நம்ம கேட்குற டிசைன் அப்படின்றது ஒன்று இருக்குது. தேடி பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஷாப் வந்து பார்த்து இப்போ அண்ணா நகருக்கு நம்ம வந்து போகிறோம். ஆட்டோவில் அம்மாவும் ஹேமும் வராங்க. அது முடிச்சுட்டு ஏஞ்சல்ஸ் போயிட்டு எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து இஏ போகிறோம். இஏ போயிட்டு ஃபுட்வேர் ஏதாவது இருக்கா இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி, இல்லைன்னா வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு மால் போகிறோம் தான் இந்த டிஷர்ட் போட்டால், இல்லைனா எப்பயும் போடல நார்மல் டிஷர்ட் மாதிரி போட்டு போயிருப்பேன். லூஸ் ஹேர் வந்து மாலுக்கு, அதுக்கு முன்னாடி ரெண்டு கடை சொன்னால அதுக்கு வந்து போடும். ஸோ அதுக்கும் வந்து ரெடியாக இருக்கேன். நான் லூஸ் ஹேர்லேயே உங்ககிட்ட வந்து இப்படி பேசினா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்னு நினச்சேன். பாதி மூணு தான் தெரியுது, இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது வந்து சாக்லேட்டு.
ஸோ இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, அவுட்ஃபிட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இவங்க வந்து 3500 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே ஸ்டிச் பண்ணுறது. வீல் சி ஹவு இட் கோஸ். நம்ம மெட்டீரியல் வந்து 1800K முடிச்சிட்டோம், பிலோ 5K முடிச்சிட்டா இட் வில் பி நைஸ். ஏன்னா இதே காஸ்டியூம் 20,000 சொன்னாங்க, விட மாட்டேன் அப்படி இருக்கு. போலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஷாப் சொன்னேன்னா அங்கே வந்து கேமரா அலோ, ஓ இல்லை இல்லை இல்லை, டெய்லர் ஷாப்பில் கேமரா எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து ஏஞ்சல்ஸில் வீடியோவே அலோடு இல்லை, ஸோ அதனால் கேமரா அதுலேருந்து உள்ளே எடுத்து வச்சுருவேன். மாலிங் கேமரா அலோடு இல்லை, ஃபோனில் தான் எடுக்க போகிறேன். ஸோ குட்டி குட்டி சின்ன பெரியான ஃபோனில் இடம் இல்லை. ஐ திங்க் ஹோம் சென்டர் போனால் போகணும் தெரில, ஈஏல பெரிய ஹோம் சென்டர் இருக்குன்னு சொன்னால, ஸோ மேபி போனால் போகலாம். ஆஷாவும் வரேன்னு சொன்னாங்க ஈஏக்கு, ஆனால் அது கன்ஃபார்மாக தெரில வராங்களான்னு, நம்ம போய் பார்ப்போம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். இது வந்து ரொம்ப இம்ப்ராம்ப்டு பிளான், ரொம்ப எனக்கு செம ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, என்னடா துணி வாங்கிட்டோம் தைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி. மெட்ரோவில் தான் கிளம்பி போனோம், அந்த வெயிலில் மெட்ரோவில் எனக்கு வேறு முந்தின நாள் தான் ஷாப்பிங் பண்ணுமா, ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. ஆஷா வந்து அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெட்ரோவிலேருந்து இறங்கிட்டு ஆட்டோ புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் வரதுக்கே 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றது, பட் நடந்து போகிற தூரம் தான் இருந்தது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நடக்கும்போது சைடில் ரோல்லாம் விற்பாங்களா அந்த கடை வந்துச்சு. ஸோ அங்கே சிக்கன் ரோல் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு இதுதான் எங்களுக்கு லஞ்சு, அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து போனோம். ஆனால் அது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இல்லை, 100 ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினது, பட் வாக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கடுத்து அங்கே வந்துட்டோம். இது வந்து அண்ணா நகரில் ஃபேமிஸ் ஃபேஷன் அப்படின்ற டிசைனர்கிட்ட தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அவங்க தான் நான் கேட்குற டைமில் பட்ஜெட்டில் நான் வந்து எப்படி கேட்குறேனோ அப்படியே ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நேரில் பார்த்து அவங்க ஃபுல்லாக அளவு எடுத்தாங்க. கன்சல்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் போச்சு, ஏன்னா அவங்க ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயில்டாக விசாரிச்சாங்க. நான் இது வரைக்கும் போன இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்கு வந்து இதுவா ஓகே அப்படின்னு வாங்கி வச்சுருவாங்க, எதுவுமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க. வரும்போது ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அவுட்கம் பார்த்தீங்கன்னா இஷ்டமேனிக்கு இருக்கும். பட் இவங்க வந்து நான் ஷிவாங்கி ஃபோட்டோவை காட்டிட்டேன், அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருந்தேன், அதை ஜூம் பண்ணி அவள் காலுக்கிட்ட இங்கே இருக்கு பாருங்கள், இங்கேருந்து இப்படி இங்கேருந்து இப்படி அப்படின்ட்டு ஒன்று ஒன்று நுணுக்கமாக பார்த்து உனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அவங்களுக்குனா நான் போகும்போதே வந்து அந்த ஃபேஸில் மூடிருந்தேன் இல்லையா ஷாலு, அதை லைட்டாக ஷால் மாதிரி போட்டிருந்தேன். அப்போவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் எந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் நான் வந்து கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கேற்ற மாதிரி ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்போஸ்டாக இல்லாமல் கரெக்டாக நான் போட்டால் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவானோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போதே இதை நீ ஒரு வாட்டி மட்டும் போடக்கூடாது, நீ அதை அடிக்கடி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே நான் வந்து ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். என்னடா இந்த அளவுக்கு நம்மளே கூட ஒரு சில விஷயம் யோசிச்சிருக்க மாட்டோம், உள்ளே வந்து லைனிங் குத்தும் இல்லை இது குத்தும் அப்படின்ட்டு. அவங்க எல்லாமே பார்த்து அங்கே உள்ளே ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு இது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா எப்போ கொடுக்கறது அப்படின்ட்டு. பை தட் டைம் 2 டேஸ் தான் இருந்துச்சு, 2 டேஸில் அவங்க அந்த ஃபுல் காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, நான் புஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு கன்சல்டேஷன், நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி அங்கேருந்து அப்படியே எக்மோரில் ஏஞ்சல்ஸ் போகலாம், அங்கேருந்து ரொம்ப கிட்ட தான் காட்டுச்சு, அதனால் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி ஏஞ்சல்ஸ் போகலாம், போயிட்டு அங்கே பிரைட்ஸுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. இதுவே கொஞ்சம் லேட் ஆகி ஈவினிங் போல் ஆயிடுச்சுன்னா நான் வீட்டுக்கு தான் ஓடிருப்பேன், டைம் இருக்கே ரொம்ப கிட்ட இருக்கு அப்படி போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா ஏஞ்சல்ஸ்லேருந்து என் வீட்டுக்கு வந்து ஆட்டோ கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் வந்து சரி வாங்க வேண்டிய பொருள் இருக்கே போயிடலாம் அப்படின்னு போனேன். அங்கே உள்ள ரொம்பலாம் வீடியோ எடுக்க முடியல, பட் ஆக்சுவலி அன்னைக்கு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸ்டென்ஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஹேர் பின், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாக்அப் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த கோல்டு கலர் காஸ்டியூம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஏதாவது கிளிட்டர் பாலிஷ் மாதிரி இருக்கா, கோல்டு கிளிட்டர் மாதிரி அப்படின்னு தேடினேன். ரொம்ப நேரம் தேடினேன், நெயில்ஸ் கிடைக்கல. அப்புறம் நெயில்ஸுக்கு வந்து அப்போத்துலேருந்தே எனக்கு ஐடியா இருந்தது நெயில்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதுக்கெலாம் வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க, என்னென்ன பொருள் இருக்குது, என்ன மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து என்ன தான் வந்து நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னாலும் பில் ஆகிடுது, 8,000 ரூபா 9,000 ரூபா வரைக்கும் ஆயிரும் அது, எப்பயுமே ஏஞ்சல்ஸ் போனால் அவ்வளோ ஆகிடும், என்னதான் வாங்குவோனே தெரியாது, அவ்வளோதான் முடிஞ்சா அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். அங்கேருந்து ஆட்டோ கஷ்டப்பட்டு பிடிச்சி ரொம்ப நேரம் ஆச்சு வரதுக்கு, வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கிளைமேட் வந்து அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஈவினிங் அப்படியே ப்ரீஸியாக அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்து அகைன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வா
இது போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நடுவில் நடுவில் வந்து அந்த மாதிரி ஃபிட்டிங் பார்த்தா தான் காஸ்ட்யூம் எப்படி இருக்க தெரியும் அப்படின்னு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அண்ணா நகருக்கு வந்து என் தம்பியோட பைக்கில் போயாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது வெளிச்சமாக தாங்க இருந்துச்சு. அங்கே போகிறதுக்குள்ளே அந்த டிராஃபிக் இருக்குது பாருங்கள், அப்படியே இருட்டி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு தான் நான் போனேனே. போயிட்டு அந்த டைம்லேயே வந்து அவங்க ஃபுல் காஸ்ட்யூமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. முக்காவாசி ஒர்க் டன்னு, ஃபுல்லாக வெறும் ஃபிட்டிங் எப்படி இருக்குது கரெக்டாக அதே மாதிரி வருதா அப்படின்னு தான் பார்க்கணும். நான் ட்ரையல் ரூமில் போயிட்டு கீழே ட்ரேப் மட்டும் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வெளியே வந்துட்டு ப்ளவுஸ் போட்டு பார்த்தேன், டிஷர்ட் மேலேயே போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கையிலலாம் வந்து லைனிங் இல்லாமல் வைக்கணும், அப்போ தான் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் அந்த ஒரு லுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் அவங்க வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக லைனிங் இல்லாமல் வச்சா எனக்கு உள்ள அந்த சம்கிலாம் குத்தும் அப்படின்றனால நெட்லேயே இன்னொரு ஃபேப்ரிக் வாங்கி அவங்களே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக பண்ணது. நிறைய இது வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணாங்க, பட் ஆனால் அதுக்கெலாம் அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. அவங்களே வந்து அந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து எல்லாமே இது பண்ணோடனே ஐ வாஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நிம்மதியாக நான் வந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போகிறதுக்கு பயங்கர லேட் ஆகிடுச்சு, 9 மணி அந்த மாதிரி ஆகிடுச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம ப்ரைடல் இருந்தது. ஸோ அந்த வ்ளாக் வந்து அடுத்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்குறேன். அந்த ப்ரைடல் வ்ளாகு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து இருக்கும், நான் அதை வந்து காட்டுறேன். ஸோ இந்த வ்ளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த காஸ்ட்யூம் எப்படி புட் டுகெதர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஒரு சில பேர் வந்து இந்த ரீல்ஸ் போடும்போதே சொன்னாங்க, என்னது இதுவே இவ்வளோ காஸ்ட்லி, இது போய் ரேட் கம்மின்றீங்களே அப்படின்ட்டு. பட் அப்போ வந்து சிச்சுவேஷன் அப்படி, டைம் இல்லை நம்மளுக்கு, 2-3 நாள் தான் இருந்தது. அந்த டைமில் அவசர அவசரமாக போயிட்டு எனக்கு நடுவில் நடுவில் புக்கிங்ஸும் இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ யா, ஒரு சில பேருக்கு இது பட்ஜெட் அதிகமாக தான் தெரியும். இப்போ நானே வந்து நார்மல் டைமில் இது 5000 ரூபான்னு பார்த்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே வந்து மெட்டீரியல் எடுத்து ஃப்ரம் த ஸ்க்ராச் கிரியேட் பண்ண ஒரு காஸ்ட்யூம். ஸோ அதனால் திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி இந்த காஸ்ட்யூம் வந்து உருவாகுது, அடுத்து வந்து இந்த காஸ்ட்யூம் எப்படி ஃபைனல் அவுட்கம்மாக இருக்குது, ஈவெண்ட்டோட வ்ளாக் அதெல்லாம் வந்து நான் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.